இப்போ நம்ம டெக்ஸ்சர் வந்து நான் எடிட் பண்ணதை வந்து இதில் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து இதோட பாடி மேட்டில் டிஃப்யூஸ் கலர் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலர் இமேஜ் வந்து புதுசாக அப்ளை பண்ணது வந்து 2 அப்படிங்கிறத கொடுத்து இப்போ இந்த சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஓகே ஓகே இல்லை ரீலோட் ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ணது வந்து ரைட். இப்போ நான் ரெண்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டரிங் வந்து நான் மாயாவோட கிளாசிக் இதுக்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டரிங் செட்டிங்ஸில் ஸோ விசிபிள் ரெண்டரபிள் வியூவில் பார்த்திங்கன்னா யூஸ் விரே விஎஃப்சிங்கிறத வந்து எடுத்து விட்டுட்டு நார்மல் இதை யூஸ் பண்ணுறேன். ஓகே ஸோ இதில் போய்ட்டு ரெண்டர் ஓகே இங்கே ரெண்டர் ஆகும். ஆனால் வீரேல தான் ரெண்டர் ஆகும், நம்ம போய் அங்கே போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் டக்கு டக்குன்னு பார்த்துக்கலாம். பட் வேறு எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் இதை யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அந்த டீட்டெயில் ஆட் ஆயிடுச்சு ரைட். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஓகே இப்போ இதுக்கு அப்ளை பண்ணிட்டோம், அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணோம் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதோட டெக்ஸ்சர் வந்து அப்ளை பண்ணலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு யூவி யூவி எடிட்டர் ஓகே ஸோ இதோட மெயில் பார்ட் வந்து இங்கே இருக்குது ரைட். ஸோ கீழே வந்து தனியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் இதில் ஒரு இதே மாதிரி ஒரு லைனை க்ரியேட் பண்ணோம். ஸோ நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம் லாஸ்ட்டாக நம்ம பண்ண சேம் ப்ரொசீஜர் தான் பண்ண போகிறோம். இமேஜில் போயிட்டு யூவி ஸ்னாப்ஷாட். ஸோ இதை வந்து நான் லீஃப் பாடி லீஃப் டஸ்கோ யூவி லேஅவுட்ஸ் ஸோ சேம் பிளேஸ் அப்ளை அண்ட் க்ளோஸ். ஸோ வந்திருக்கோம் இப்போது அதை ஃபோட்டோஷாப்பில். ஓகே இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம லீஃபில் அந்த லைன்ஸ்லாம் கொண்டு வரணும். ஸோ நான் இதில் இருக்க லைன்ஸே வந்து நான் என்ன பண்ணுறேன் அந்த லைன் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே இதை மட்டும் எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அந்த டெக்ஸ்சர் வந்து வரக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இதை போயிட்டு ரொட்டேட் கண்ட்ரோல் டி இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் இந்த ஆங்கிளில். ஓகே ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு லைன் ஓகே ரைட் ஓகே. ஸோ எரேஸ் டூல் எரேஸ் டூலை பிஞ்சு பெருசு பண்ணிவிட்டு இங்கெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். ஓகே ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் எரேஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதையும் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட் ஓகே. ஸோ இப்போ ஒரு ஒயிட் சாலிட் சாலிட் ஒயிட் கொஞ்சம் கிரே கலர் இதை அப்ளை பண்ணிட்டு இதை பேக் சைடில் கொண்டு வந்துட்டு இப்போது இங்கே ஒரு லைன்ஸ் மட்டும் வந்திருக்கு. ஸோ இது எப்படி அப்ளை ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட்டு மறுபடியும் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ சேவ் அஸ் ஜெபக் லீஃப் எந்த லொக்கேஷன் கரெக்டாக ஆகுது சேவ். ஓகே ஸோ இது ஜெபக் ஃபைல் அது ஏற்கனவே ஒரு ஃபைல் இருக்கும் யூவிங்கிறது அதில் போய் லே அவுட்டுங்கிறதுக்கு போகலாம் இமேஜ் ஓகே ரைட். ஸோ லார்ஜ் ஃபைல் சேவ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறோம். இப்போ இதில் இருக்கிற மெட்டீரியலே நான் இதில் கொண்டு வரேன். அதாவது இந்த மெட்டீரியல் வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஸோ ஹைப்பர் சைட் ஓப்பன் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணி அந்த மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே அது வந்து பாடி மேட். ஸோ பாடி மேட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஸோ பாடி மேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் பாடி மேட். ஓகே ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கேன். ஓகே பாடி மேட் இதை செலக்ட் பண்ணி
ஓகே பாடி மேட் வந்து ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது பாடி மேட் ஜீரோ டி ஓகே ரைட் ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா எடிட்டில் டூப்ளிகேட் இதில் போயிட்டு டூப்ளிகேட் ஷேடிங் நெட்ஒர்க் இப்போ கொடுத்தோம்னா இது ஒன்று க்ரியேட் ஆகும் ஸோ இதில் வந்து பாடி லீஃப் மேட் ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா சேம் அதே தான் வந்திருக்கும் இப்போது இதை போயிட்டு இதோட இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் ஓகே இதோட டிஃப்யூஸ் கலரில் ஒரு ஃபைல் டெக்ஸ்சர் அந்த ஃபைல் டெக்ஸ்சருக்கு குவாட்ராடிக் ஆஃப் பண்ணிவிட்டு தென் ஓப்பன் லீஃப் பாடி மேட் லீஃப் இமேஜ் ஜஸ்ட் ஓப்பன் ஓகே ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ரெண்டர் ப்ரிவ்யூ ரெண்டர் சேவ் பண்ணிட்டு ரெண்டர் ரெண்டாயிடுச்சு பட் இதில் வந்து அப்ளை ஆகலை ஸோ என்னன்னு பார்ப்போம் ஸோ சிக்ஸு கொடுத்தோம்னா டெக்ஸ்சர் வந்து தெரியும் ஓகே ஸோ இதில் வந்து பாடி மேட்டோட லீஃப் அப்ளை பார்க்கலை ஸோ டெக்ஸ்சர் ஃபைல் டெக்ஸ்சர் ஓகே ஸோ குவாட்ராடிக் ஆஃப் இதில் போயிட்டு பாடி மேட் லீஃப் ஓகே ஸோ லீஃப் இமேஜ் ஜஸ்ட் ஓப்பன் ஓகே சிக்ஸ் அப்ளை ஆகலை ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஆயிடுச்சு இப்போ ரெண்டர் பண்ணுவோம் ஓகே ரெண்டர் ஆயிடுச்சு ஆனால் வந்து வரல இல்லையா ஸோ என்ன பண்ணலான்னா இது எதில் ப்ராப்ளம் சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபோர் இது ஒரு இதாக இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ இதோட டிஃப்யூஸ் கலர் கரெக்ட் ஹிஸ்ட்ரி ரிமூவ் பண்ணலாம் டெலிட் பை டைப் ஹிஸ்ட்ரி ரிமூவ் ஸோ இதில் போய்ட்டு இமேஜ் வந்து வியூக்கு பார்த்துக்கலாம் வியூ ஓகே ஸோ ரொம்ப லைட்டாக இருக்குது நான் வேறு இன்னும் கலர்ஸ் அப்ளை ஸோ கலர்ஸ் அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதோட கலர் வந்து நான் என்ன பண்ணுறேன் லைட்டு க்ரே கலர் கொடுத்துட்டு ஓகே இன்னும் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அதனால் நான் சும்மா ஏதோ ஒரு கலர் கொடுக்குறேன் கொடுத்துட்டு சேவ் அதே ஜேபெக் ஃபைல் லீஃப் ஓகே சேவ் எஸ் சேவ் அகெயின் எஸ் சேவ் ஓகே இப்போ நம்ம ரெண்டர் பண்ணி பார்ப்போம் டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு ரெண்டர் ஆயிடுச்சு இப்போ என்னென்னா இப்போது இந்த மெட்டீரியல் தான் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகிருக்கு ஓகே ஸோ இதில் வந்து நம்ம பண்ணது ஓகே பட் எங் அதை ஆக்சுவலாக அப்ளை பண்ணது வந்து எங்கேயாவது கார்னர் இருந்திருக்கும் அதனால தான் நம்மளுக்கு தெரியல ஸோ நான் என்ன பண்ணுறேன் இதை போயிட்டு இதுக்கு டைரெக்டாக ஒரே ஒரு மெட்டீரியல் அப்ளை நம்ம இங்கே இதை வந்து கண்ட்ரோல் இசட் பண்ணிக்கலாம் ஓகே சரிங்களா ஸோ இப்போது இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டீல் எஃபெக்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ இதில் போயிட்டு கண்ட்ரோல் டி ஓகே ஜஸ்ட் ஓகே ஸோ இதோட அப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கிறேன் மல்டிபிள் ஸோ இதை போய்ட்டு லைட் க்ரே கலர் ஓகே ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மேலே கொண்டு வந்து வச்சுக்கலாம் ஓகே ஸோ கொண்டு வந்துட்டு மல்டிபிள் ஓகே மல்டிபிள் ஓகே ரைட் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜூம் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ ரெண்டர் பண்ண சேவ் பண்ணலாம் ஃபைலை சேவ் பண்ணுறோம் கொண்டு போய் சேவ் லீஃப் சாரி இமேஜ் லீஃப் இமேஜ் டூ ஓகே சேவ் ஸோ இப்போ இதில் போயிட்டு ஓப்பன்
மறுபடியும் இதில் போயிட்டு ஃபைலை செலக்ட் பண்ணி லீஃப் இமேஜ் டு சேவ். ஓகே ஸோ 6 ஓகே அப்ளை ஆயிருக்கு. ரைட் பட் அப்ளை ஆயிருக்கு பட் ப்ராப்ளம் இருக்குது சரிங்களா. ஸோ அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஓகே ஸோ இதே மாதிரி தான் இதுக்கும் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு யூவி பிரித்து பண்ணணும். ஓகேவா ஸோ நம்ம இப்போ எதுக்கு எப்படி யூவி பிரித்தோமோ அதே மாதிரி யூவி பிரித்து பண்ணணும். பட் வந்து நம்ம ஏற்கனவே இது பார்த்தனால நான் இப்போ இது யூவி பிரிக்கலை. இது என்ன பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணி பிரேக் கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒயிட் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ரைட் ஓகே ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம் இதுக்கு ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி அசைன் நியூ மெட்டீரியல் விரே மெட்டீரியல் விரே மெட்டீரியல் மெட்டீரியல் கொடுத்துட்டு இது லீஃப் காட் சப்புன்னு போட்டுக்கலாம் 01. ஓகே சப் மேட் 01. ஓகே ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கிரே கலர் ஓகே அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி அசைன் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் லீஃப் சப் மேட் இதை செலக்ட் பண்ண ஜிக்கு இதையும் செலக்ட் பண்ணி ஜிக்கு இதையும் செலக்ட் பண்ணி ஜிக்கு ஓகே ரைட். அதே மாதிரி இதுக்கெலாம் வந்து சேம் ஜிக்கு தென் ஜி 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 ஜிக்கு ஓகே ரைட். ஸோ ஒரு கார் என்டர் பண்ணிடலாம். ஓகே ரெண்டர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பழச்சுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இதுக்கெலாம் குரோம் மேட் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி அசைன் நியூ மெட்டீரியல் ஓகே பிளாக் மேட். ஸோ ஓகே இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஓரளவுக்கு குரோம் மேட் வந்தால் ஓரளவுக்கு பிளாக்கை கொடுத்துட்டு அப்புறம் இதோட ரிஃப்ளாக்ஷன் கிளாஸி வந்து ஓகே ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். லைட்டாக பிளர்ற மாதிரி ரிஃப்ளாக்ஷன் வருது. ஓகே ரிஃப்ளாக்ஷன் இதில் போயிட்டு கீழே வந்துட்டு ரிஃப்ளாக்ஷனோடதில் ரிஃப்ளாக்ஷன் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே ரிஃப்ளாக்ஷன் கலர் வந்து கொஞ்சம் கிரேடியன்ட் கலர் கிளாஸி சாம்பிள்ஸ் வந்து அதே மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இதை போய் ஹைப்பர் ஷேடு இதில் பார்த்தா தெரியும் இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஓகே ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி அந்த மெட்டீரியல் வந்து இதுக்கும் அப்ளை பண்ணுறோம். ரைட் கிளிக் அசைன் மெட்டீரியல் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் வீரே மெட்டீரியல் 6 ஓகே ரைட். ஸோ சேம் இதுக்கும் அதே அப்ளை பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜிக்கி ஓகே ரைட். ஸோ மோஸ்ட்லி எல்லா மெட்டீரியலும் அப்ளை பண்ணிட்டோம். இனி வந்து இதுக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் கிரியேட் பண்ணி எப்படி இதை அனிமேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிகிங் அதாவது ரிகிங்கிறது கண்ட்ரோல்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா ஸோ இதுவரைக்கும் பண்ணது வந்து நம்ம டெக்ஸ்சரிங் பண்ணோம் மாடலிங் பண்ணிட்டோம். இப்போ வந்து அனிமேஷன் பண்ணுறக்கு முன்னாடி நம்ம வந்து கண்ட்ரோல்ஸ் கிரியேட் பண்ணி தான் அனிமேஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ அனிமேஷன் பண்ணுறக்கு இப்போது இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து அனிமேட் பண்ணோம். இது ஒன்று அனிமேட் பண்ணலாம் டோட்டலாக ஃப்ளைட் வந்து ஏரோப்ளைன் வந்து அனிமேட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் க்ரியேட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறது சுற்றி ஒரு கர்வ் ஒன்று வேணும் இதை கண்ட்ரோல் பண்ணுறக்கு. ஸோ அந்த கர்வை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்கேல் கொடுத்து பெருசு பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நம்ம இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணும். இப்போ நம்ம இதை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். தென் இதை மூவ் பண்ணணுன்னா மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சுட்டு நம்ம இங்கே வந்து கீஸ் வந்து செட் பண்ணி அனிமேஷன் க்ரியேட் பண்ணோம். ஏன்னா இந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி எப்போவுமே கண்ட்ரோல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. அதை க்ரியேட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா அனிமேட்டர் வந்து இதை செலக்ட் பண்ணி பண்ண மாட்டாங்க. அது வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் இதை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நான் சென்டர் பண்ணிக்கிறேன்.
ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம், சிசி அண்டர்ஸ்கோர் குளோபல் 01 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை என்ன பண்ணணும், ஃப்ரீஸ் பண்ணணும். இங்கே வந்து எந்த வேல்யூ டிஃபால்ட் வேல்யூ தான் இருக்கணும், அதனால் என்ன பண்ணணும்னா மாடிஃபை ஃப்ரீஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் டிஃபால்ட் வேல்யூவாக மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை வந்து இந்த டோட்டலாக இது கூட கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதை வந்து ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இதை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு செலக்ட் பண்ணால் அப் ஆரோ யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா விண்டோவில் போயிட்டு அவுட்லைனர், ஓகே ஸோ அவுட்லைனர் கொடுத்தோம்னா இந்த குரூப் இருக்குது. ஓகே, இது இமேஜ் குரூப், பட் இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கண்ட்ரோல், ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிக்கணும், தென் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு ரிக்கிங்கில் ஓகே கன்ஸ்ட்ரெயினில் போயிட்டு பேரண்ட் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ இப்போ பேரண்ட் கன்ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னா, இப்போது நம்ம வந்து இதோட ட்ரான்ஸ்லேஷன் வேல்யூ ரொட்டேஷன் வேல்யூ மட்டும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த சர்க்கிள் வந்து நான் இப்போது ரொட்டேட் பண்ணுறேன்னா ரொட்டேட் பண்ணும், ஆன் மூவ் பண்ணணும்னா மூவ் பண்ணும், ஆனால் ஸ்கேல் மட்டும் இதை பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இது. ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிவிட்டு தென் கண்ட்ரோல் கிளிக் பண்ணி அவுட்லைனில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பேரண்ட் கன்ஸ்ட்ரெயினில் போய் ஆப்ஷனில் போய் பார்த்துக்கலாம், மெயின்டைன் ஆப்ஷன் ரீசெட் பண்ணிவிட்டு ஆட். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் அந்த ப்ளூ கலரில் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ரொட்டேட் பண்ணலாம், ரொட்டேட் ஆகும், மூவ் பண்ணால் மூவ் ஆகும், ஆனால் ஸ்கேல் பண்ணால் மட்டும் ஆகாது. ஓகே, ஸ்கேல் பண்ணால் இது ஸ்கேல் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது கூட வந்து நம்ம ஜஸ்ட் இது மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ மூவ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ இப்போ ஸ்கேல் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட இந்த வேல்யூ இந்த வேல்யூ ரைட் கிளிக் பண்ணி லாக் பண்ணிடலாம். ஸோ லாக் செலக்டேன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணி இதோட வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நீ போய் சேஞ்ச் பண்ணினா சேஞ்ச் ஆகாது, அதே தான் இருக்கும், ஏன்னா லாக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை இதை வந்து இது கூட கனெக்ட் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ இதோட ஸ்கேல் கூட இந்த குரூப்பை செலக்ட் பண்ணி இந்த குரூப்போட ஸ்கேல் கூட இதை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணலான்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு தென் இதை செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோவில் போயிட்டு ஜென்ரல் எடிட்டரில் கனெக்ஷன் எடிட்டர், ஓகே ஸோ கனெக்ஷன் எடிட்டர் போயிட்டு ஓப்பன் பண்ணோம்னா இப்போ வந்து இந்த சைடு வந்து இந்த கண்ட்ரோலை தென் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த குரூப்பை செலக்ட் பண்ணி ரைட் சைடில் லோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் கீழே போனோன்னா ஸ்கேல்னு இருக்கும். ஓகே, ஸ்கேல் இதில் வையோட ஸ்கேலை அதே மாதிரி இதில் போயிட்டு இதிலே ட்ரான்ஸ்லேட்டில் ஸ்கேல்னு இருக்கும், இதோட எல்லா ஸ்கேலையும் அட்டாச் பண்ணிடும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் டூல், இப்போ நான் ஸ்கேல் பண்ணேன்னா எல்லா ஆங்கிலேருந்து ஸ்கேல் ஆகும், தெரியுதா? ஓகே, ஸோ இதை தான் நான் செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணுறேன், ரைட்? ஓகேவா? பட் நான் இப்போ ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் ஆகும், மூவ் பண்ணால் மூவ் ஆகும், ஆனால் ஸ்கேல் பண்ணால் எப்படி ஸ்கேல் பண்ணாலும் ஒரு ஸ்கேல் தான் பண்ண முடியும். நான் இதை ஸ்கேல் பண்ணாலும் இது தான் ஸ்கேல் பண்ண முடியும், இதை ஸ்கேல் பண்ணாலும் இதுதான் ஸ்கேல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரு டைப் தான் ஸ்கேல் பண்ண முடியும். பட் எதுக்காகனா நம்ம வந்து இந்த இப்போ வந்து எந்த ஆங்கிளில் வந்து நம்ம ஸ்கேல் பண்ணாலும் சாரி நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டு எந்த ஆங்கிளில் ஸ்கேல் பண்ணாலும் நம்ம ஒரே மாதிரி தான் ஸ்கேல் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ இப்படி ஸ்கேல் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது, இப்படியும் ஸ்கேல் பண்ணக்கூடாது, இப்படி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணவும் கூடாது. ஓகேவா? நம்ம மாடலை வந்து ஓவராலாக நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம், ஸோ ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. அதனால தான் வந்து இது ரெண்டையும் நம்ம ஹைட் பண்ணிட்டு இதை மட்டும் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை வந்து 1 கொடுத்துக்கலாம். ஓகே, டிஃபால்ட் வேல்யூ ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபேனுக்கு வந்து இதே மாதிரி க்ரியேட் பண்ணும். ஸோ அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து ரிக்கிங் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வந்து குரூப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து தனி குரூப்பாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது வந்து இது கூட இருக்குது, அதனால் என்ன பண்ணலாம், இதை மட்டும் தனியாக ஒரு குரூப் பண்ணிடலாம்.
ஸோ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோர் ஓகே கண்ட்ரோல் ஜி குரூப் பண்ணோன்னா இது சென்டர் பிவோட் வந்து இங்கே போயிடும். நான் மாடிஃபைல போயிட்டு சென்டர் பிவோட் வந்து இங்கே மாற்றிக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த குரூப்புக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம், நம்ம ஏற்கனவே இதுக்கு ஒரு நேம் வச்சுருப்போம். ஸோ அந்த நேமே எடுத்துகிட்டு காப்பி, இது வந்து ஃபேன் மட்டும் வச்சுருக்கோம், ஸோ அதுக்கும் ஃபேன் தான் வச்சுருக்கோம். பட் அதனால் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் ஓகே எஃப் ஒன்னு வச்சுக்கலாம் ஓகே. அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி, இது வந்து கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிவிட்டு மாடிஃபை சென்டர் பிவோட். ஸோ இப்போது இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம் எல் ஓகே 01 ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போது இது வந்து நம்ம ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி பண்ணால் ஏன் எஃபெக்டிவாக இருக்கும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது மூவ் பண்ணும்போது இது பாருங்கள் அந்த குரூப் தனியாக பிரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம இது கண்ட்ரோல் வெளியே குரூப் கொடுத்தவொடனே அதை ஆக்சுவலாக மூவ் பண்ணி வெளியே வந்துச்சு, ஏன்னா நம்ம அந்த குரூப்புக்கு தான் கொடுத்துருந்தோம் ஓகே. ஸோ இதை இந்த ரெண்டு குரூப்பும் என்ன பண்ணலான்னா இதுக்குள்ளே கொண்டு போய் போட்டுக்கலாம். ஸோ இப்போ மூவ் பண்ணி இதுக்குள்ளே போட்டுறேன் ரைட். இப்போ பாருங்கள் இது மூவ் பண்ணோடனே அது மூவ் ஆகும் ஓகே. ஸோ இப்போது இது மூவ் பண்ணோடனே என்ன நடக்கும்னா, இது மூவ் பண்ணோடனே எவ்வளோ ஃப்ரேம் நகருதோ அவ்வளோ ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே நம்ம மூவ் பண்ணும்போது இங்கே பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேஷன் வேல்யூ வந்து மாறுது, இசட்டோட வேல்யூ. ஸோ இசட்டோட வேல்யூ மேக்கில் ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வரும், பேக்கில் போகாது. ஸோ இதோட வேல்யூ இன்ட்டு சம்திங், அதாவது இப்போது இது ஒரு பாயிண்ட் நகர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது 10 டைம்ஸ் ரொட்டேட் ஆகிற மாதிரி இல்லைன்னா 5 டைம்ஸ் ரொட்டேட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ரொட்டேட் ஆகும். நம்ம வந்து இதுக்கு தனியாக நம்ம அனிமேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அனிமேட்டர் வந்து. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப ஈஸியாகிடும், இதை மட்டும் மூவ் பண்ணால் போதும் ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸ்பிரஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் 0 போய்க்கிற மூவ் பண்ணிக்கிறேன் 0 ரைட். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு சேனலில் எடிட்டில் போய்ட்டு எக்ஸ்பிரஷன்ஸ் ஓகே. ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வேல்யூ வந்திருக்கு. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க ஓகே. இதோட வேல்யூ ஸோ இந்த இதை மூவ் பண்ணும்போது ஸோ இதோட வேல்யூ என்னவாகணும் அப்படின்னா, அதாவது இந்த குரூப்போட வேல்யூ, இந்த குரூப்பை செலக்ட் பண்ணுறேன் ஓகே. ஸோ இப்போ போயிட்டு நியூ எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு நேம் கொடுத்துக்கலாம், ஃபேன் ரொட்டேஷன் வச்சுக்கலாம் ஓகே ரைட். கொடுத்துட்டு அண்டர்ஸ்கோர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ரைட். எதோட வேல்யூ கொடுக்கணும், நம்ம குரூப் இந்த ஃபேனோட வேல்யூ ஓகேவா. ஸோ அந்த ஃபேனுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஜிஆர்பி அண்டர்ஸ்கோர் எல் அண்டர்ஸ்கோர் எஃப் 01. ஸோ இதோட வேல்யூ எந்த வேல்யூ மாறணும் நல்லா பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணால் எந்த வேல்யூ வந்து ரொட்டேஷன் இசட்டோட வேல்யூ மாறுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் டாட் ரொட்டேஷன் சாரி ரொட்டேட் இசட் ஓகே. நம்ம அங்கே கொடுக்குற மாதிரியே கொடுத்துக்கணும், உங்களுக்கு வேல்யூ தெரியலன்னா ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நோட் பேடில் ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண அந்த அதை காப்பி பண்ணதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக அதோட நேம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுங்கன்னா இப்போ போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இந்த நேமையும் ஆட் பண்ணிக்கலாம், காப்பி பேஸ்ட் தென் இதையும் ஓகே. ஸோ இங்கே போயிட்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த நேம் இங்கே வந்துடும் வந்திருக்கா. இதை செலக்ட் பண்ணுங்கள், இதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கன்னா இந்த நேம் இங்கே வந்துடும். உங்களுக்கு அது நேம் தெரியலன்னா ரொம்ப சிம்பிள், இதை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் எக்ஸ்பிரஷன் காப்பி ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அந்த நோட் பேட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம் பேஸ்ட். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், இதோட வேல்யூ ஈக்குவல் இதோட வேல்யூ, அதாவது அந்த இந்த இது வந்து மூவ் பண்ணும்போது ஸோ அதோட வேல்யூ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு எவ்வளோ டைம் வேணும், அதாவது இப்போ நான் அது ஒன்று போதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு 10 டைம்ஸ் போகிற மாதிரி வச்சுக்கலாம்
ஓகே லாஸ்ட்டில் செமிகோலன் ஓகேவா. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே போய்ட்டு நியூ எக்ஸ்ப்ரெஷன் ஒரு நேம் கொடுத்துக்குறோம். ஓகே அந்த எக்ஸ்ப்ரெஷனில் கோடிங் என்ன கொடுக்குறோம், இந்த கோடிங் எடுத்து காப்பி பேஸ்ட். ஓகே கிரியேட். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஒரு அக்கா தானே. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறோம், மூவ் டூல். ஓகே ஆட்டோமேட்டிக்காக போகுது, பட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ இன்னும் ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின்னா என்ன பண்ணணும், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணால் போதும், டூ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ எடிட்டிங் கொடுத்தா போதும், க்ரியேட் பண்ண போய் தேவையில்லை, ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட், உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட் வேணுமோ அவ்வளோ ஃபாஸ்ட் வச்சுக்கலாம். ஓகேவா ரைட். ஸோ நீங்கள் அதுக்கு தனியாக ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அனிமேட்டர் வந்து அதை போய் ரொட்டேட் பண்ணணும், ரொட்டேட் பண்ண வேண்டாம் அப்படிலாம் பண்ண வேண்டியதில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும் இல்லைங்களா. இதுதான் வந்து கான்செப்டு. ஏரோப்ளைனில் வந்து நம்ம அது ரொட்டேட் ஆகாமல் மூவே ஆகாது, கண்டிப்பாக லைட்டாகாது ரொட்டேட் ஆகும். ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும் ரைட். ஸோ அது மூவ் ஆயிடுச்சா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதே மாதிரி இதுக்கு எழுதணுமா, இந்த குரூப்க்கு எழுதணுமா. ஸோ இந்த குரூப்போட நேம் ஓகே. ஸோ அந்த குரூப்க்கு என்ன நேம் வச்சுருக்கோம் ரைட். ஓகே இது இந்த குரூப்பில் ஆட் ஆகலை, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த குரூப்பில் கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போது இந்த குரூப்போட நேம், ஸோ எக்ஸ்ப்ரெஷன் அதே எக்ஸ்ப்ரெஷனில் போய் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். என்ன பண்ணணும்னா மேலே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் கீழே பேஸ்ட். இங்கே எஃப் எல்லுக்கு பதிலாக ஆர். ஓகே வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஓகே கொடுத்தோம், எடிட் கொடுத்தா போதும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே நைஸ், ரெண்டு ஒரே மாதிரி ரொட்டேட்டாது, வெரி நைஸ் ஓகே ரைட். ஸோ இப்போ எக்ஸ்ப்ரெஷன் மூலமாக நம்ம இதை ரிக்கிங் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ சில கிளியரன்ஸ் மட்டும் பண்ணோம், அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது ரிக்கிங்கோட ஃபைனலாக இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஆக்சுவலாக ரிக்கிங் ஓகே, பட் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கும்போது சில விஷயங்கள் வந்து வேண்டாம் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணோம்னா இதில் வந்து இந்த கண்ட்ரோலில் வந்து நம்மளுக்கு வந்து இது தேவையில்லை. இது என்ன பண்ணோம், ரைட் கிளிக் பண்ணி ஸோ லாக் அண்ட் ஹைட் செலக்டின் ஹைடுன்னு கொடுத்துடணும். ஸோ ஹைட் ஆயிரும், விசிபிலிட்டியும் வேண்டாம், விசிபிலிட்டி ரைட் கிளிக் பண்ணி ஹைட் செலக்டின்னு கொடுத்துடலாம். ஓகே ஸோ இப்போ இந்த குரூப்பை செலக்ட் பண்ணி, இது ஓவரால் குரூப் இல்லையா. ஸோ இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த குரூப் வந்து ஒரு இதுக்கு இதை வந்து நம்ம இங்கே லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போது இதை வந்து இதை லாக் பண்ணால் ப்ராப்ளம் வரும், ஏன்னா நம்ம இதை வந்து எக்ஸ்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ அதே மாதிரி இல்லை, இது ப்ராப்ளம் இல்லை, நம்ம என்ன பண்ணலான்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி ஹைடு செலக்டேன்னு கூட பண்ணலாம், இல்லை லாக் அண்ட் ஹைட் செலக்டேன்னு பண்ணலாம். ஹைட் செலக்டேன்னு பண்ணால் ஹைட் ஆயிரும், பட் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். பட் சேஞ்ச் பண்ணணும்னா நம்மளுக்கு இங்கே இருந்தால் தானே சேஞ்ச் பண்ண முடியும். நான் இங்கே ஹைட் பண்ணிட்டேன், இப்போ இங்கே வந்து ஆஃப் பண்ணலாம். ஒன் கொடுத்தீங்கன்னா சாரி ஜீரோ கொடுத்தீங்கன்னா மறை வைக்க முடியும், ஒன் கொடுத்தா வர வைக்க முடியும். ஸோ அதை விசிபிள் இன்விசிபிள் பண்ண முடியும். ஸோ பட் அதாவது பேராமீட்டர் எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த குரூப்போடது சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அது வந்து ஹைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் மூவ் பண்ணணுன்னா மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ரெண்டாவது இப்போ இதோட கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இதில் போய்ட்டு ஆப்ஜெக்டில் டிஸ்பிளேயில் இதில் வந்து டிராயிங் ஓவர் ரைட்ஸ் என்னேபிள் ஓவர் ரைட்ஸ்னு கொடுத்துட்டு நம்ம ஏதோ ஒரு கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஸோ இது கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம கலரை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ ஃபுல்லாக கிளியர் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ ரிக்கிங் பண்ணுறவங்க அனிமேஷன் பண்ணுறவங்க இதை வச்சு வந்து அனிமேட் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ குரூப் கிளியராக இருக்குது. கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இங்கே ஒரிஜினல் மாடல் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே கரெக்டாக ஹைடாக இருக்கா பார்த்துக்கோங்க ரைட். அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம வந்து அனிமேஷனுக்கு வந்து கொண்டு போயிடலாம். ஓகே இப்போ இதில் என்ன பண்ணலான்னா அனிமேஷன் வந்து க்ரியேட் பண்ணுறக்கு
அனிமேஷன் பண்ணலாம். ஸோ அனிமேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இமேஜ் கொண்டு வந்து வச்சு அந்த இமேஜ் மூலமாக அனிமேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், பிளேனில் போயிட்டு சிங்கிள் பிளேன் எடுத்துக்கலாம். இங்கே நம்ம அவுட்லைனர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ இதில் போயிட்டு வியூவில் இமேஜ் பிளேனில் இம்போர்ட் இமேஜ். ஓகே ஸோ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், இமேஜ் இம்போர்ட் பண்ணுறேன். பட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ரெண்டருக்குன்னு ஒரு தனி கேமராவை செட் பண்ணிக்கலாம். நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டருக்குன்னு ஒரு கேமரா க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட்டில் கேமரா தென் கேமரா கொடுத்துக்கலாம். அந்த கேமராவுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், ரெண்டர் கேமரா ஒன். ஓகே ஓகே. ஸோ ரெண்டர் கேமரா ஒன் ரைட். ஸோ இப்போது பிளேனில் போயிட்டு ரெண்டர் கேமரா ஒன். ஓகே ஸோ இந்த கேமரா வழியாக நம்ம ரெண்டர் பண்ணலாம். ஓகே ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், இம்போர்ட் இமேஜ் இமேஜ் பிளேன். ஸோ ஒரு இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஸோ நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே ஸோ இதை பேக்ரவுண்டில் வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகே நம்ம இப்போ வந்து இமேஜ் கொடுத்தோன்னே பச்சனா பிளேன் இருக்குது, பட் நம்மளுக்கு தெரியல. ஓகே பாருங்க, நான் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணோன்னே தெரியும். ஓகேவா? ஸோ ஸோ ஃபைவ் தெரியுதா? ரைட். ஸோ இப்போ நான் இதை வந்து ரொட்டேட் பண்ணோன்னா இந்த இமேஜில் ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியுது. ஸோ இமேஜோட டெப்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, வியூவில் இமேஜ் பிளேன் இமேஜ் அட்ரிபியூட்டில் அதோட அட்ரிபியூட் போயிட்டு இங்கே போயிட்டு டெப்த்து இருக்குது. ஸோ இதில் போனோம்னா கீழே இமேஜ் டெப்த் இது என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா அது ஆக்சுவலாக இங்கே பின்னாடி இங்கே நோட் பண்ணுங்கள். ஸோ அதோடய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பின்னாடி தெரியுது. ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு 400 கொடுக்குறேன். ஓகே ஸோ இமேஜ் இப்போது பேக்கில் கொண்டு போகலாம். இப்போ பாருங்கள், பேக்கில் கொண்டு போனால் எவ்வளோ தூரம் கொண்டு வரமோ தெரியும். ஸோ இப்போ பாருங்கள் மறைஞ்சது. அப்படினா என்னென்னா, இமேஜ் வந்து இது வரைக்கும் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்னும் டெப்த்து க்ரியேட் பண்ணுறேன், 1000. ஸோ இப்போ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இன்னும் நம்ம இது போய் கரெக்டாக பார்க்கணுன்னா பெர்ஸ்பெக்டிவ் கேமராவில் போய் பார்த்தோம்னா இந்த இமேஜ் வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியும். ஸோ இங்கே இருக்குது பேக்ரவுண்டில் இவ்வளோ தூரம் இமேஜ் இருக்குது. என்ன பண்ணுறேன், 2000 கொடுக்குறேன். பாருங்கள் இமேஜோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? ஓகே ஸோ இப்போது ப்ரெஸ்பெக்ட் ரெண்டர் கேமராவில் இப்போ போய் ஜூம் பண்ணோம்னா எவ்வளோ தூரம் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். ஓகே நான் இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணுறேன், 3000. ஓகே ரைட். ஓகே ஸோ இப்போ நம்ம இதை அனிமேட் பண்ணலாம். ஸோ எப்படி அனிமேட் பண்ண போகிறோங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ இமேஜ் ப்ளேன் செட் பண்ணிட்டோம், பட் நம்ம இதை வந்து ஜஸ்ட் வந்து இங்கிருந்து இப்படி கொண்டு வந்து அனிமேட் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, ரெண்டர் செட்டிங்ஸில் நம்ம வந்து எவ்வளோ எந்த பிளேன் வந்து நம்ம தெரியணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், அதோடய சைஸ் வந்து கொடுக்குறேன், HD 720 கொடுத்துட்டு இங்கே போயிட்டு ஃபிலிம் கேட்னு இருக்கும், அதையும் ரெசல்யூஷன் கேட்டையும் ஆன் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த வியூவில் தான் நம்மளுக்கு தெரிய போகுது அவுட்புட். ஓகே ஸோ கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன், மற்றதெல்லாம் ஹைட் ஆயிரும். ஓகே இப்போ நம்ம இங்கே வந்து இப்படி வந்து ஜூம் ஆகி போகிற மாதிரி இப்போ ஆக்சுவலாக நான் அனிமேட் பண்ணல, நான் மவுஸை வந்து ஸ்கோரல் அப் அண்ட் டவுன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை அனிமேட் பண்ணணும். ஸோ அது எப்படி அனிமேட் பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இப்போ அனிமேஷன் வந்து எப்படி பேசிக்காக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்பியர் ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ இதை அனிமேட் பண்ணலாம். நான் ஒரு பிளேன் போட்டு அந்த பிளேனோட சைஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், பெருசு பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இப்போது ஜஸ்ட் கீழே காமிக்கிற மாதிரி இப்போ அனிமேஷன் பண்ணணுன்னா, நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் தான் பண்ண போகிறோம். ட்ரெடிஷ்னல் அனிமேஷனுங்கிறது கீ ஃப்ரேம் அனிமேஷன்ஸ். இன்னொன்று வந்து நம்ம ஏற்கனவே அனிமேட் பண்ணதை எடுத்து மோஷன் கேப்சர் யூஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து மோஷன் பில்டர் யூஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணி பண்ணலாம். அது ஒரு மெத்தட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கீ செட் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கீ செட் பண்ணி பண்ணுறக்கு நான் ஃபஸ்ட்டு எந்த பொசிஷனில் ஸ்டார்டிங் பொசிஷனோ அந்த பொசிஷனை வச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே இந்த ட்ரான்ஸ்லேட்டில் எதை நம்ம அனிமேட் பண்ண போகிறோமோ அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி கீ செலக்டேன்னு கொடுக்கணும். ஓகே இப்போ என்னாச்சுன்னா, கீ செட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெட் கலர் மார்க் இருக்கும், இங்கே ஒரு ரெட் கலர் மார்க் இருக்கும். இதே கண்ட்ரோல் இசை கொடுக்குறேன். இப்போ வந்து ஜஸ்ட் எஸ்கே மட்டும் கொடுக்கலாம். எஸ்கே கொடுத்தோம்னா அதுவும் வந்து கீ செட் ஆகும். பட் வந்து இதில் இருக்க எல்லா அட்ரிபியூட்டுக்கும் என்ன ஆயிரும் அப்படின்னா கீ வந்து செட் ஆயிரும். ஓகே ஸோ ரெண்டு டைப்பும் வரலாம், பட் இது வந்து தேவையில்லாத கீ வந்து கிரியேட் ஆகும். இந்த மாதிரி பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் இசை கொடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இதை ரைட் கிளிக் பண்ணி கீ செலக்டேட் தென் மூவ் அப். இப்போது சாரி ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது பண்ணணும். ஸோ ஃப்ரேம் ஒரு 15 ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ ஜஸ்ட் மூவ் அப்.
ரைட் கிளிக், கீ செலக்டட். ஓகே, மறுபடியும் ஒரு கொஞ்சம் ஃப்ரேம் தள்ளிக்கலாம், தென் டவுன், கீ செலக்டட். ஓகே ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும், ப்ளே பண்ணோம்னா ஓகே ரைட், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகுது இல்லையா. ஸோ இது இப்போ என்ன பண்ணலாம், இது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதை வந்து ஷிஃப்ட் பிடிச்சி அப்படியே இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம்னா ஒரு ரெட் கலர் பார் வரும். அப்போ இந்த கீயை வந்து நம்ம அப்படியே நகர்த்திக்கலாம். ஓகே, நான் இங்கே நகர்த்துறேன். அதே மாதிரி இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி கிளிக் அண்ட் ட்ராக், அப்போ இதையும் நகர்த்திக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ப்ளே பண்ணோம்னா ஓகே ரைட். ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக ரியல் டைமில் ரெண்டர் ஆகணும், ரியல் டைம் ஃப்ரேமில் ரெண்டர் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே கீழே இந்த கார்னரில் அனிமேஷன் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா விண்டோவில் ஜென்ரல் செட்டிங்ஸில், சாரி அனிமேஷன் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸில் ப்ரிஃபரன்சஸ் போயிட்டு இதில் அனிமேஷன்ஸ், இதில் டைம் ஸ்லைடரில் அது எவ்ரி ப்ளே எவ்ரி ஃப்ரேம்னு இருக்கும், அதில் போயிட்டு ரியல் டைம் 24 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ரியல் டைம் அனிமேஷன் வந்து ப்ளே ஆகும். இப்போ ஜஸ்ட் சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ பேக் போயிட்டு ப்ளே பண்ணோம்னா இப்போ பாருங்கள் ஓகே. ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கு இல்லையா. இது என்னத்தை ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். இங்கே வச்சுட்டு கிளிக் பண்ணால் அது அப்படியே அது ஸ்ரிங்க், அதாவது கம்மியாகும். ஓகே, அதுக்குள்ளே இருக்க டிஸ்டன்ஸ் ஸ்கேல் மாதிரி தான் அது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த டைம் ஸ்லைடரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் செக் பண்ணுறக்காக இன்க்ரீஸ் பண்ணோம்னா இப்போது இது மட்டும்தான் ப்ளே ஆகும். ஓகே ரைட். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணும்போது இங்கே மேலே போகும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கீழே வரும்போது இங்கே மேலே போகும்போது நான் என்ன பண்ணுறேன், ஸ்கேலையும் நான் அனிமேட் பண்ணுறேன். ஸோ லைட்டாக சின்னது பண்ணிக்கலாம், கொஞ்சம் கீழே கொண்டு வைக்கலாம். இப்போ ஸ்கேலை வந்து ரைட் கிளிக் பண்ணி கீ செலக்டட், தென் இங்கே வரும்போது ஸ்கேல் வந்து 1. இப்போ ரைட் கிளிக் பண்ணி கீ செலக்டட் ரைட். ஸோ இங்கே வரும்போது மறுபடியும் நம்ம வந்து அதே வேல்யூ இங்கே கொண்டு வரணும். ஸோ இங்கே இருக்க 0.75. ஸோ இங்கே இந்த கீயை வந்து செலக்ட் பண்ணோம்னா ஆக்சுவலாக அந்த பர்டிகுலர் கீக்கு போயிடும். இப்போ வந்து இந்த வேல்யூவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர், ரைட் கிளிக், கீ செலக்டட். ஸோ இப்போ பாருங்கள் ஓகே, ஜஸ்ட் ஒரு அனிமேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறக்காக. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு தடவை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே போய்ட்டு கீ செலக்டட் கொடுக்குறோம். ஸோ அப்படி இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இங்கே ஆட்டோ கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஆட்டோ கீ ஆன் பண்ணி விட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக கீ செட் ஆயிடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு மூவ் டூல். இப்போ நான் மூவ் பண்ணுறேன், இப்போ இதுக்கு கீ செட் ஆகலை ஏற்கனவே, அதனால் செட் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி கீ செலக்டட் ரைட். ஸோ இப்போது இங்கே கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணவொன்னே பார்த்தீங்கன்னா இங்கே ரிசல்ட் ஒன்றுன்னு வருது. அப்படின்னா இங்கே அனிமேஷன் கீ செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், நான் எதுவுமே கீ போய் செலக்டேன்னு கொடுக்கல, இங்கே ஆட்டோ கீ கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆன் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே ஃபஸ்ட்டு ஜஸ்ட் மேலே கொண்டு போகிறேன். இப்போ மறுபடியும் கீ ரிசல்ட் ஒன்றுன்னு வந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மறுபடியும் கீ செட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்தோடனே கீழே கொண்டு வரேன். ஓகே ரைட், தெரியுதா. ஸோ அதே வந்து கீ செட் ஆகிக்கும் ரைட்டா. ஸோ ஆட்டோ கீ கொடுத்தா நம்ம ஆட்டோமேட்டிக்காக கீ செட் ஆகிடும், பட் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நம்ம கொடுத்துருவோம், பட் நம்ம எதாவது மூவ் பண்ணிகிட்டு இருப்போம், ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே கீ செட் ஆகிட்டே இருக்கும். அதனால் அதை யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸோ இதே மெத்தடில் தான் நம்ம இப்போ இந்த ஏரோப்ளைனுக்கு நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா, ஓகே. இப்போ இதுக்கு வந்து அனிமேஷன் செட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டார்டிங் ஃப்ரேமில் வச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு கீ எது எதுக்கெலாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துடலாம். நம்ம எல்லாமே தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் ரைட் கிளிக் பண்ணி கீ செலக்டட். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் ஃப்ரேமில் வச்சுட்டு கீ செலக்டட் கொடுக்குறோம். பட் நான் ஆட்டோ கீ இப்போ ஆன் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து மூவ் டூல். இப்போ நான் வந்து இங்கே வச்சுட்டு கொஞ்சம் பேக் கொண்டு போய்க்கலாம். ஸோ இஸ் டைரக்ஷனில் ஓகே, தென் ரொட்டேட், மூவ் டூல், மறுபடியும் மூவ் டூல், இந்த பேக்கில் கொண்டு போய் ஓகே, இன்னும் இஸ் டைரக்ஷனில்
இன்னும் லாஸ்ட்டு கொண்டு போய்க்கலாம். ஸோ 2000 ஃப்ரேம்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். நம்மளுக்கு மறையிற அளவுக்கு தெரியணும், ஆனால் ரொம்ப மறைய வேண்டாம் இமேஜ்க்கு பேக் சைடில். ஸோ நான் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரேன். ஸோ 1000 மெட்டீரியல் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். நான் 1800 கொடுக்குறேன். இதெல்லாம் 1700. ஓகே, 1600. ஓகே, 1500. 400, ரைட். ஓகே, ஸோ 1300. 1000, ரைட். ஆக்சுவலாக நம்ம மவுஸு அப் அண்ட் டவுன் பண்ணும்போது இங்கே வந்து மாறிட்டே இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, இது வந்து மவுஸ் வந்து ஸ்கால் அப் ஆனது தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோட வேல்யூலாம் என்ன பண்ணுறேன், ஜீரோ பண்ணுறேன். ஓகே, ஜீரோ பண்ணிவிட்டு இங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கேமரா செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேமராவோட வேல்யூ நம்ம இதுவே மூவ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி லாக் செலக்டட் அப்படின்னு கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ இப்போது ஏரோப்ளைனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் பாலிகானை வந்து செலக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதை கிளிக் பண்ணாமல் பாலிகான் செலக்ட் ஆகாது. இப்போ கவு மட்டும் தான் செலக்ட் ஆகும். இப்போ மூவ் டூல். ஓகே, ஸோ இப்போது ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ வென் பெர்ஸ்பெக்டிவ் கேமராக்கு போய்க்கிறேன். எங்கே இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஓகே, ரைட். ரொம்ப பேக் சைடில் இருக்குது. ஸோ 1000. ஓகே, 1000க்கு ஃப்ரண்டில் வந்துச்சு, ரைட். ஸோ நான் இங்கே கொண்டு போய் வச்சுட்டு இந்த பொசிஷனில் வச்சுட்டு இப்போது ப்ளஸ் ரெண்டாம் கேமரா. இப்போ நான் இதோட பொசிஷன் வந்து இங்கே செட் பண்ணுறேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து கீ செட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், செலக்ட் கீ. ஓகே, தென் இப்போது பெர்ஸ்பெக்டிவ் கேமராவுக்கு மறுபடியும் வந்துடுறேன். வந்துட்டு இப்போது கேமரா இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஷோ கேமரா, ஷோ கேமரா ஆனில் தான் இருக்குது. சரி, ஓகே, நான் இதை மூவ் பண்ணுறேன். தென் மூவ் இங்கே போய்ட்டு ரெண்டு கேமரா. ஓகே, சாரி, கீ செட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கலாம். பெர்ஸ்பெக்டிவ் கேமரா. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இந்த எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வேணுமோ அனிமேஷன்ஸ் வந்து அவ்வளோ ஃப்ரேம்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு 70 ஃப்ரேம்ஸ் வந்து வைக்கிறேன். 70. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மூவ் பண்ணலாம். இப்போ மூவ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீ செட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் போயிட்டு பெர்ஸ்பெக்டிவ் கேமரா, சாரி, ரெண்டர் கேமரா இங்கே வந்து நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இசட்டோட வேல்யூ வந்து இசட் இல்லை, எக்ஸோட வேல்யூ. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் மேலே போக பண்ணுறேன். இந்த கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இப்போ பாருங்கள், அங்கேருந்து ஆக்சுவலாக அனிமேஷன் வரும், ரைட். ஸோ என்னென்ன என்ன பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இன்னும் அனிமேஷனோட வேல்யூ வந்து நான் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி ஒரு 100 ஃப்ரேம் கொண்டு போய் வச்சுக்கலாம். ஓகே, ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர மாதிரி தெரியுது. ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இசட்டோட இதில் ஓகே வெளியே கொண்டு போயிடலாம். வை டைரெக்ஷனில் கொஞ்சம் மேலே கொண்டு வந்துக்கிறேன். பெர்ஸ்பெக்டிவ் கேமரா எஃப், இங்கே தான் இருக்குது ஆக்சுவலாக கேமரா, நம்ம கேமரா, அதனால தான் லாக் பண்ணி வச்சுருக்கோம், அதான் தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை கொஞ்சம் மேலே கொண்டு போய்க்கலாம், ரைட். இப்போ ரெண்டு கேமராவில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கலாம்.
ஒன்று டெலீட் பண்ணிடுறேன். இங்கே ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்தீங்கன்னா அந்த இதை டெலீட் ஆயிடும். ஸோ அடுத்த ஃப்ரேமில் வச்சுட்டு கொஞ்சம் மேலே தென் இஸ் த டைரக்ஷன் ஓகே. ஸோ இங்கே கொண்டு போய் மூவ் பண்ணிடலாம் ரைட். ஸோ இப்போ பாருங்கள் ஜஸ்ட் ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் ஆக்சுவலாக வந்து அதோடய பொசிஷன் தான் இப்போ நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி வரணும் எப்படி போகணுங்கிறத செட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதோடய கரெக்ட் அனிமேஷன் வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அனிமேஷன் வந்து பண்ணுவோம். இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம வைக்கும்போது இங்கே பொசிஷன் ஓகே. நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் மூவ் பண்ணி ஓகே. ஸோ கொஞ்சம் மூவ் பண்ணி லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணுறேன் ஆனால் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன் ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் ஓகே. ஸோ இப்போது என்ன பண்ணலான்னா இந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறம் இன்னும் லைட்டாக ரொட்டேட் பண்ணி இதை இந்த சைடு மூவ் பண்ணிக்கலாம் ஓகே. ரொட்டேட் இந்த சைடு மூவ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ ஓகே ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணுன்னா இங்கே ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். பட் ஆங்கிள் லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கும் அப்போ பார்க்கலாம். ஸோ ப்ளே ஓகே. ஸோ அப்போது இந்த இடத்துல பொசிஷன் வந்து கரெக்டாக வரல. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷேப் வந்து அது சேஞ்ச் ஆகி வருது. நான் என்ன பண்ணுறேன் இங்கே வரும்போது பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இந்த இந்த இடத்துல வச்சுட்டு லைட்டாக இதோட பொசிஷன் இப்படி சேஞ்ச் பண்ணி இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே. தென் இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரேமில் வச்சுட்டு ஓகே. ஸோ ரைட். ஸோ இப்போ நாலு கீ ஃப்ரேம் தான் நம்ம இடையில கொடுத்துருக்கோம். ஸோ இன்னமும் நம்ம கொஞ்சம் கீழே கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஓகே இந்த இடத்துல வந்து இன்னும் நான் வந்து மேலே ரொட்டேஷன் ஆங்கிள் வந்து சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இங்கே வரும்போதே இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கலாம். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் இந்த ஃப்ரேம் இதில் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் கீழே இறக்கலாம் ரைட். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு இங்கே வரும்போது கொஞ்சம் ஹைட்டை மூவ் பண்ண முடியும். ஸோ நான் இதில் என்ன என்ன பண்ணுறேன் கொஞ்சம் கீழே இறக்கிறேன். தென் அடுத்த ஃப்ரேம் ஓகே. ஸோ இதை லைட்டாக மேலே ஏற்றிட்டு அண்ட் லாஸ்ட் ஃப்ரேம் லாஸ்ட் ஃப்ரேமுக்கு ஓகே ரைட். இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம் ரைட். ஸோ இப்போது என்ன ப்ராப்ளம்னா இங்கே வரும்போது அது ஆக்சுவலாக இதே பொசிஷனில் இருக்குது. நான் இங்கே வச்சுட்டு ரொட்டேஷன் இந்த ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ரைட். அதே மாதிரி இங்கே வரும்போது இந்த பொசிஷனும் லைட்டாக இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் ஸ்டார்டிங் பொசிஷன் இப்போ ப்ளே ஓகே ரைட். ஸோ ஓரளவுக்கு வந்துருச்சு. பட் இதை வந்து நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும் ஓகேவா. ஸோ அது எப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம் ஓகே. இப்போ என்ன பண்ணலான்னா இதை வந்து லைட்டிங் கொடுத்து ரெண்டர் பண்ணலாம். ஸோ ரெண்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸில் போய்ட்டு இப்போது இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டர் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அப்படி இல்லைன்னா இதில் போய்ட்டு ரெண்டர் ரெண்டரிங்கில் போனோம் அப்படின்னா இங்கே மேலே ரெண்டர் பேனலை ஸ்டாப் பண்ணிடலாம் ஓகே. ஸோ இதில் போய்ட்டு ரெண்டரில் ரெண்டர் பேனலில் ரெண்டர் செட்டிங்ஸ் இங்கே கிளிக் பண்ணாலும் ரெண்டர் செட்டிங்ஸ் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் வீரே யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு வந்து வீரே சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இப்போது நம்ம இதை அப்படியே ரெண்டர் பண்ணுறேன். எதுவுமே நான் செட்டிங்ஸ் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணல. டிஃபால்ட்டாக ரெண்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம லைட் செட்டப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதை என்ன பண்ணுறேன் ப்ரீசெட்ஸில் போய்ட்டு ஃபஸ்ட்டு டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துக்குவோம். டெலீட் இல்லைன்னா ஓகே ரைட். ஸோ டிஃபால்ட் செட்டிங்ஸில் தான் இருக்குது ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் ரெண்டர் பண்ணும். ஸோ ரெண்டர் இங்கே போய்ட்டு ரெண்டர் கரண்ட் ஃப்ரேம் அப்படி இல்லைன்னா இங்கேயும் அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரெண்டர் கொடுக்குறேன்.
ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த விண்டோவோட சைஸை சின்னது பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிடுச்சு. ஸோ இதில் வந்து எந்த லைட்ஸுமே இல்லை, இது வந்து டிஃபால்ட் லைட்ஸ் தான் இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரெண்டர் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா இது பேக் சைடோட மேட்ச் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை தனியாக ரெண்டர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் எடுத்துகிட்டு போய் நம்ம பேக் சைடோட மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மெட்டீரியல் வந்து அதில் வந்து பெரிய எஃபெக்டிவாக தெரில. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோவில் ஜென்ரல் ரெண்டரிங் எடிட்டரில் ஹைப்பர் ஷேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைப்பர் ஷேட் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் போயிட்டு லீஃப் மேட், ஓகே பாடி மேட் எடுத்துக்கலாம். ஓகே பாடி மெட்டீரியல், ஓகே பாடி மெட்டீரியல் எடுத்துகிட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டு இதை வந்து நம்ம சின்னது பண்ணிவிட்டு ஓகே இது மினிமைஸ் பண்ணிக்கிறேன். பாடி மேட்டோட கலர் என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்துக்கலாம். ஸோ பாடி மேட்டுக்கு வந்து டிஃப்யூஸ் கலர் வந்து ஒயிட் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்து இதுக்கு வந்து டெக்ஸ்சர் அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த டெக்ஸ்சர் வேல்யூ வந்து இங்கே டிஃப்யூஸ் கலருக்கு அப்ளை ஆகலை. ஸோ செக் பண்ணிக்கலாம் வேறு மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கோமான்னு. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம், என்ன மெட்டீரியல் அதுக்கு அப்ளை பண்ணுங்கிறது தெரியும். ஸோ எஃப் கொடுத்துக்கலாம், செலக்ட் பண்ணிட்டு இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் போய் செக் பண்ணோம்னா பாடி மேட், ஓகே ஸோ பாடி மேட் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். பட் பாடி மேட் வந்து அப்ளை பண்ணியும் அது நம்மளுக்கு எந்த எஃபெக்டும் தெரில. ஸோ பாடி மேட்லாம் ரெண்டு இருக்குது, பாடி மேட் இந்த இது தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதில் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு கலர் அப்ளை பண்ணி டிஃபியூஸ் கலர் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு தென் வியூ, ரைட். ஸோ வியூ கொடுத்தோம்னா அது என்ன நம்ம அப்ளை பண்ணாமல் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப ஒயிட் கலரில் இருக்கனால தான் நம்மளுக்கு பெரிய எஃபெக்ட் தெரில. இங்கே இது எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து கொஞ்சம் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை போய் எடிட் கொடுத்து ஓகே ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட பேக்ரவுண்ட் கலரை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோட பேக்ரவுண்ட் கலரில் இதுதான் பேக்ரவுண்ட் கலர், இதில் போய்ட்டு புதுசாக இன்னொரு லேயர் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் போய்ட்டு சாலிட் கொடுத்து ஒயிட் கலர், ஸோ என்ன கலர் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓகே ரைட், இந்த கலரே அப்ளை பண்ணலாம். ஓகே ஜஸ்ட் ஓகே. ஸோ இப்போது இந்த லேயர் எடுத்து இப்போ ஆக்சுவலாக இந்த லேயர் வந்து இதுக்கு மேலே இருக்கிற இந்த ஷேடோ, பட் இது ஆக்சுவலாக நம்மளுக்கு மிஸ் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், இதை கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து வச்சுக்கலாம், ஏன்னா இது வந்து இதில் இல்லை ஆட் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் போய்ட்டு நான் ஆட் கொடுத்துடலாம், இல்லை ஓவர்லே ஓவர்லே கொடுத்தோம்னா அது அதில் வந்து ஆட் ஆகிரும். ஓகே, ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணுறேன், சேவஸ் ரெட் கலர் கொடுத்துக்கலாம், ரெட் பாடி மேட் ஜேபக். ஓகே ரைட், ஸோ லீஃப்க்கு வந்து சேம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் ஓப்பன், ஸோ அதோட லீஃப் கலர், ஸோ லீஃப் யூவி. ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், இதையவே நான் என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அந்த கலர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து ரைட் கிளிக் ஜெபெக் ஃபைல், ஸோ இதை வந்து ரெட்
embodiment. Okay, right. So, now I'm going to do Maya. Maya, I'm going to select the image. Red body mat. Okay, just open. அதே மாதிரி லீஃப் செலக்ட் பண்ணி லீஃபோட அவுட் கலரில் கலருக்கு போய்ட்டு 2D டெக்ஸ்சர். ஸோ இதில் போய்ட்டு ஃபைல் டெக்ஸ்சர் ஓகே ஃபைல் டெக்ஸ்சர். ஸோ இதில் போய் குவாட்ராடிக் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைல் லோட் போய்ட்டு ரெட் லீஃப் ஓகே சேவ் ரைட். இப்போ ரெண்டர் பண்ணுவோம். ஸோ ரெண்டர் ஓப்பன் பண்ண ரெண்டர் செட்டிங்ஸ் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கம்பேரிசன்ஸ்க்காக இங்கே சேவ் பண்ணிட்டு தென் ரெண்டர். ஓகே ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கலர் மாறிடுச்சு, பட் அதில் வந்து லைட் எதுவும் இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா லைட் வந்து இதுக்கு ஆட் பண்ணும். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் கேமரா போய்ட்டு ஸோ கிரியேட்டில் லைட்டில் டைரக்ஷன் லைட். ஓகே நம்ம வந்து ஸ்கேல் கொடுத்து ஸ்கேல் பண்ணலாம். ஓகே நம்ம வீரே லைட் கொடுப்போம். கிரியேட் லைட் லைட்ஸில் வீரே லைட். ஓகே வீரே டைரக்ஷன் லைட் இல்லைனா ஸ்பீரிக்கல் லைட்டு யூஸ் பண்ணலாம், இல்லைனா டோம் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோம் லைட் யூஸ் பண்ணோம்னா மூவ் டூல். ஓகே ஸோ இப்படி மூவ் பண்ணிவிட்டு ஓகே டோம் லைட் வேண்டாம், அதுக்கு பதிலாக லைட்ஸ் ஓகே டைரக்ஷன் லைட்டை ஆட் பண்ணுறேன். கொடுத்துட்டு ஸ்கேல் பண்ணிக்கலாம். தென் ரொட்டேட் டைரக்ஷன் லைட் வந்து எந்த இடத்துல இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி ரொட்டேஷனில் இருக்குங்கிறது முக்கியம். ஸோ எந்த பொசிஷனில் வேணால் இருக்கலாம் சன்லைட் மாதிரி. ஓகே நான் என்ன பண்ணுறேன் இந்த ஆங்கிள்ந்து வர மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம ரெண்டர் வியூவில் போய்ட்டு ரெண்டர் ஸோ சேவ் பண்ணிக்கலாம். ரெண்டர் ரெண்டர் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட்டோட ஷேடோ வந்து இங்கே விழுது, லைட்டு வந்து இங்கே விழுது. பட் இன்னும் இதில் வந்து நிறைய விஷயம் கரெக்ட் பண்ண வேண்டியது, இதில் ஷைனிங்னஸ் இல்லை. ஓகே அதெல்லாம் ஆட் பண்ணும். ஸோ அதெல்லாம் எப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இப்போ லைட் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ அந்த லைட்டோட டைரக்ஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து ரெண்டர் பண்ணுறேன் ஒர்க்கா பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் ரெண்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஓகே, பட் வந்து நம்ம ரெண்டர் வந்து கேமரா ஒன் மூலமாக ரெண்டர் பண்ணுவோம். இங்கே போய்ட்டு ரெண்டரில் ரெண்டர் அகைன் கேமரா ஒன் ரெண்டர். ஓகே ரெண்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுத்தமாக லைட் இல்லை, இங்கே லைட் வருது, பட் இங்கே லைட் நம்மளுக்கு வேணும். ஓகே என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு ஏரியா லைட் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் லைட்ஸ் ஏரியா லைட்ஸ் ஓகேவா. ஸோ இதை போய்ட்டு க்ரியேட் பண்ணிட்டு இப்போ இதில் போய்ட்டு பேனலில் போய்ட்டு லுக் த்ரோ செலக்டின்னு கொடுத்தோம்னா அந்த ஏரியா லைட் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இப்போது அந்த லைட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். சரி அந்த ஃப்ளைட் நம்ம செக் பண்ணிட்டு இதில் போய்ட்டு கேமரா ஒன்றில் இதில் வந்து ஃபார் பிளான் கிளிப் ஓகே. ஸோ அது வந்து கேமராவுக்கு தான் இருக்கும். நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து அந்த லைட் மூலமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் இப்போ ரெண்டர் கேமராவிலையா சரி பெர்ஸ்பெக்டிவ் கேமராவுக்கு போய்க்கிறேன். தென் ஸ்கேல் டூல் ஸ்கேல் பெருஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ பெருஸ் பண்ணிவிட்டு மூவ் டூல் ஓகே மூவ் ஓகே. ஸோ இப்போ ரொட்டேட் இந்த ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். தென் கீழே மூவ் பண்ணிவிட்டு ஓகே ஸோ இப்படி மூவ் பண்ண வச்சுக்கலாம் ரைட். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இது வந்து ஷேடோ வந்து இதில் வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஷேடோ வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். போயிட்டு ஷேடோ ஆஃப் பண்ணிடலாம் ரைட். ஸோ இப்போ இது வழியாக வந்து லைட்டிங் எமிட்டாக தான் செக் பண்ணிடுவோம். ரெண்டர் வியூ ஓகே ஸோ இதில் போய்ட்டு
வீடியோ கண்ட் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ போய் ரெண்டர் இதை சேவ் பண்ணிக்கலாம் கம்பேரிசன்ஸுக்காக. தென் ரெண்டர், ஓகே இப்போது ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா இது லைட் வந்து ஓவர் பிரைட்டாக இருக்குது. ஓகே, முதல்ல இருந்ததை விட இப்போ ஓவர் பிரைட்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த லைட்டோட இன்டென்சிட்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ பாயிண்ட் ஒரு 3 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். தென் ரெண்டர் ரெண்டாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த ஒரு லைட்டு வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு. ஓகே, கொஞ்சம் நார்மல் லைட் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் பின்னாடி ஃப்ரேம் போயிட்டு இப்போ இருக்க நம்ம ரெண்டர் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து லைட்டிங் வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம்னா நம்ம ரெண்டர் வந்து, அதாவது ஓகே இது கூட வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஷாப்லேயோ இதில் கொண்டு போய் மேட்ச் பண்ணிக்கலாம். பட் இங்கே இங்கே லைட்டிங் கரெக்டாக கொடுக்கணும். ஓகே, இங்கே ரொம்ப பேக்கில் இருக்குது, நான் நமக்கு தெரில. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டர் கேமராவில் போயிட்டு எது வரைக்கும் வருதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே வச்சுட்டு தென் ரெண்டர் இந்த ரீஜன் தான். ஸோ அதனால் இங்கே வச்சுட்டு ரீஜன் ரெண்டர் பண்ணிக்கலாம். ரெண்டர் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக தான் தெரியுது, ரைட். ஸோ இப்போது இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கலர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கலரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சப்போஸ் கலர் வந்து சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்படியே வச்சு ரெண்டர் பண்ணுறேன். நான் அப்புறம் இல்லைன்னா இதை கொண்டு போய் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது மாற்றிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ ஸோ லைட்டிங் ஓகே. ஸோ லைட்டிங் வந்து இன்னும் பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ரெண்டரிங் செட்டிங்ஸ் வந்து நம்ம பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டர் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இது எந்த ஃபார்மேட்லாம் ரெண்டர் பண்ணுங்கிறது எல்லாம் நம்ம சொல்லணும். ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு இதில் பார்ப்போம். ஓகே, இதை ரெண்டர் பண்ணிடலாம். ஸோ ரெண்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ரெண்டர் செட்டிங்ஸில் போயிட்டு, ஓகே ஸோ காமன் டேப்பில், ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அந்த ஃபைலுக்கு முன்னாடி என்ன நேம் கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ ஆரோ பிளான், ரைட். ஸோ இப்போ இதில் வந்து ப்ரிஃபிக்ஸ் என்ன கொடுக்குறோன்னு கொடுத்துட்டு அண்டர்ஸ்கோர், அதுக்கப்புறம் எந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎன்ஜியா இல்லை ஜேபக்கா, நேச்சுரலாக ஜேபக் ஃபார்மேட்டில் எடுக்கிறேன். ஓகே, ஜேபக் ஃபார்மேட். ஸோ கீழே போய்ட்டு எந்த கேமராலேருந்து எடுக்கணும்னு சொல்லணும், செலக்ட் கேமரா. இது வந்து ரெண்டரபிள் கேமரா வந்து ரெண்டர் கேமரா ஒன்று, இதில் தான் நம்ம ரெண்டர் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இப்போது இந்த பெர்ஸ்பெக்டிவ் கேமரா கொடுத்தோம்னா அது வேறு ஆங்கிலேருந்து வரும். அதனால் ரெண்டர் கேமரா சூஸ் பண்ணிக்கணும். என்ன ப்ரீசெட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் HD 720p கொடுத்துருக்கேன். அதாவது 1280x720. ஓகேவா? ஸோ இதை கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்து இப்போது இது ரெண்டர் ஆனவொன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஃபைல் ப்ராஜெக்ட் ஏரோப்ளைனில் வந்து இந்த லொக்கேஷனில் போய் சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ வீரே யூஸ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து மினிமம் ஷேடிங் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குவாலிட்டியாக கிடைக்கும். ஸோ இது எவ்வளோ வேணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ அதே மாதிரி செட்டிங்ஸில் ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக செட்டிங்ஸில் இல்லை, ஓவர் ரைட்ஸில் சப்டிவிஷன்ஸ் வந்து இது என்னபிள் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே, சப்டிவிஷன்ஸ் என்னபிள் ஆயிருந்தால் தான் நம்ம ஸ்மூத் கொடுத்துருக்கிறது எல்லாமே வரும். ஸோ மெட்டீரியல்ஸ்லாம் வந்து லைட்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம எதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா அதாவது இப்போ மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி மாறும். சில எல்லாமே ஸ்கேட்டரிங் வந்து யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் வந்து டெக்ஸ்சரிங்ஸ், ஓகே என்விரான்மெண்ட்லாம் நான் இப்போ கொடுக்கல. இது வந்து என்விரான்மெண்ட் வந்து ஒரு ஸ்பீயருக்கு மாதிரி க்ரியேட் பண்ணுறது, பட் அதெல்லாம் இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படலை. ஸோ ரைட். ஸோ ரெண்டர் எலிமெண்ட்ஸ் பாசஸ் வந்து எடுக்கிறது வந்து நம்ம தனியாக செப்பரேட்டாக பார்ப்போம். இது வந்து ஒரு அட்வான்ஸ் கிளாஸ், அதாவது என்னென்ன பாஸ்லாம் எடுத்து அதை எப்படி கம்போசிட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகே, நம்ம இப்போ பேசிக்காக என்ன பண்ணிட்டோம், என்ன இமேஜ் ஃபார்மேட்னு கொடுத்துட்டோம், அந்த ஃபைலோட இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஃபைல் என்ன, அதுக்கடுத்து என்ன வரணுங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி சப்போஸ் வந்து கேமரா இல்லைன்னா ஃப்ரேம் நம்பர் டேட் எதாவது வேணும் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே சீன் கொடுத்தோம்னா சீனோட நேம் வந்துடும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் கிளிக் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சீனோட நேம் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். பட் ஆக்சுவலாக சீன் நேம் கொடுக்கல, அண்டர் ஸ்கோர் மட்டும் கொடுத்துக்கிறேன், இல்லைனா ஏரோப்ளேன். இப்போது இதில் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ
JPEG format. Then okay, இன்னொரு முக்கியமான என்னதுன்னா ஃப்ரேம். இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம எவ்வளோ ஃப்ரேம்ங்கிறது கொடுக்கணும். இதில் போயிட்டு அனிமேஷன்களில் ஸ்டாண்டர்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டு எந்த ஃப்ரேம்லேருந்து எந்த ஃப்ரேம் வரைக்கும் அனிமேஷன் வேணும். ஆக்சுவலாக நம்ம அனிமேஷன் வந்து 120 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ என் ஃப்ரேம் வந்து 120 இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 120 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு அனிமேஷன் வந்துடும், ரைட். ஸோ ஒரு ஒரு ஃப்ரேமை ரெண்டானா போதும். இதை வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே ரைட் கேமரா கரெக்டாக செட் பண்ணிட்டோம். இப்போ இது ஃபைல் நேம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இமேஜ் பிளேன் சாரி ஏரோப்ளைன் கொடுத்துட்டு டாட்டு எக்ஸ்டென்ஷன் வந்துருக்கு. இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன பண்ணணும், அனிமேஷன் அந்த நம்பர் வந்து அதில் கொடுக்கணும். ஸ்டார்ட் ஃப்ரேம் எண்ட் ஃப்ரேம் ரீ நம்பர் நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ரீ நம்பர் நாங்கள் சேஞ்ச் பண்ணல. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பாத் ஃப்ரேம் நம்பர் தேவையில்லை, அதுவே க்ரியேட் பண்ணோம். ஸோ நான் அண்டர்ஸ்கோர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ். இப்போ போயிட்டு ரெண்டரிங்கில் ரெண்டர் பேட்ச் ரெண்டர். ஓகே ஸோ பேட்ச் ரெண்டர் கொடுத்தோன்னே கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த லொக்கேஷன் இதை ஸ்கிரிப்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிடலாம். மேக்ஸிமைஸ் பண்ணிட்டோம்னா இப்போது பேட்ச் ரெண்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஒரு டெம்பரரி ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து பர்சன்டேஜ் வைஸாக ஒவ்வொன்றா க்ரியேட் பண்ணும் 100 ஃப்ரேம்ஸ். ஓகே ஸோ எப்படியும் ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லைன்னா 1 hour வரைக்கும் ஆகும். நம்ம வீடியோ பாஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இப்போ ஃபைனலாக ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டர் ஆனவுடனே நம்ம மாயா இன்ஸ்டால் பண்ணும்போது எஃப் செக் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். எஃப் செக்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு நம்ம இது ஓப்பன் பண்ணோம்னா வந்துடும். ஸோ நான் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம ரெண்டர் பண்ண சீக்வன்ஸ். ஓகேவா சிமி சீக்வன்ஸாக ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தனித்தனியாக பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ஒன்று ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி அப்ளிகேஷனில் போட்டு இம்போர்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நம்ம இன்ஸ்டண்ட்டாக இங்கேயே நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா எஃப் செக்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இது வந்து நீங்கள் மாயா இன்ஸ்டால் பண்ணும்போதே வந்துடும். அதை போய் நம்ம சி பண்ணல சியில் எங்கே இல்லை லொக்கேஷனில் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அங்கே போய் எடுக்கணும். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண லொக்கேஷனில் போயிட்டு சரி இப்போ ரெண்டரான லொக்கேஷனில் போயிட்டு இமேஜஸ்குள்ளே தான் வந்து ஆக்சுவலாக இருக்குது. இதை போய் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தோம்னா இப்போ அது ஒரு ஒரு ஃப்ரேமாக வந்து எடுத்து நம்மளுக்கு ப்ளே பண்ணி காமிக்கும். ஓகேவா ஸோ இது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் வந்து லோட் ஆகும்போது டைம் ஆகும். பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ரேம் இருக்குது. அப்புறம் வந்து இதே மாதிரி 120 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் வரணும். ஓகே 125 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபுல் அனிமேஷன் கிடைக்கும். ஓகே ஸோ இதை நான் பாஸ் பண்ணிடுறேன். இப்போ ப்ளே என்ன பண்ணலான்னா இப்போ லெஃப்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் அது ஃபஸ்ட்லேருந்து வந்து காமிக்கும். பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நான் லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணுறேன். நான் அப்போ மறுபடியும் அந்த ஃப்ரேம்ஸ் வந்து முன்னாடி வந்து லோட் ஆகும். நான் மறுபடியும் அப்படி கிளிக் பண்ணுறோம்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அனிமேஷன் வந்து கரெக்டாக வந்திருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இதை வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் கொண்டு போயிட்டு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் என்ன பண்ணணும்னா அதை இம்போர்ட் பண்ணணும். இங்கே டபுள் கிளிக் பண்ணோம்னா இம்போர்ட் இமேஜ். ஸோ இதில் போயிட்டு ஏரோப்ளைன் ப்ராஜெக்ட் ஏரோப்ளைன். ஓகே இமேஜ். ஸோ இதில் போயிட்டு இமேஜ் சீக்வன்ஸ் ஜேபெக் சீக்வன்ஸுங்கிறத ஆன் பண்ணிக்கணும். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தோன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஃபுட்டேஜாக வந்துடும். இதை கொண்டு போய் என்ன பண்ணுறேன் இங்கே காம்ப்புங்கிற ஃபோல்டருக்குலாம் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் கலர் கரெக்ஷன் பண்ணல. ஏன்னா இப்போ நம்ம வந்து இதுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக வேரியேஷன் இருக்கும் கலர்ஸ். ஸோ நம்ம ஈக்குவலே கலரை கலரேஷன் பண்ணோம். அதுக்காக தான் வந்து ஏச்சலாம் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு கொண்டு வரோம். ஸோ இப்போ போயிட்டு என்ன பண்ணுறேன் எஃபெக்ட்ஸில் இங்கே இதை வச்சுட்டு ரைட் கிளிக் இல்லைனா அதை சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கலர் கரெக்ஷன்ஸ். ஸோ ஃபோட்டோ ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ ஃபில்டர் யூஸ் பண்ணால் என்னாகும் அப்படின்னா நம்ம இது ரெண்டு கலருக்கும் மேட்ச் பண்ணுறக்கு ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதில் வந்து என்ன கலர் நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆட்டோ கொடுத்துக்குறேங்க ரைட். ஸோ இங்கே போய்ட்டு இங்கே கலர் சேஞ்ச் பண்ணணும்னா கலர் சேஞ்ச் பண்ணிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நான் ஆக்சுவலாக கொஞ்சம் வார்ம் கலராக வேணும் ஏன்னா ரைட் கொஞ்சம் அது கூட மேட்ச் ஆகிறதுக்காக வார்ம் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த க்ளோ வந்து தெரியணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு க்ளோ ஆட் பண்ணலாம் இல்லைனா இதை வந்து நான் பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ கலரில் போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராக்ட் இல்லைனா வந்து கர்வ்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ கர்வ்ஸ் வந்து நம்மளுக்கு பிரைட்டாக இருக்கிற வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இங்கே பிரைட்னஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டு தென் கான்ட்ராக்ட் வேல்யூ கம்மி பண்ணிக்கணும். ஓகே ஸோ பிரைட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்.
ரைட். ஸோ இப்போ ஸ்லைட்டாக கம்மி பண்ணிப்போம். ஓகே, அதுக்கப்புறம் கலர் ஃபில்டர் கீழே கொண்டு வந்துக்கலாம். ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஹியூ வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர் கரெக்ஷன்ஸ், ஹியூ அண்ட் சேச்சுரேஷன்ஸ். ஸோ இதில் போய்ட்டு ஹியூவோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண, ஹியூ வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணால் கலர் எந்த கலர் வந்து அதோட க்ளோசஸ்ட் கலரும், இப்போ க்ரீன் மறுபடியும் எக்ஸ்ட்ரா க்ரீன் ஆகும், ப்ளூ இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ளூர் ஆகும், அதுக்காக வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போது கொஞ்சம் கலரிஷாக தெரியும். ஸோ கொஞ்சம் இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே ரைட், இன்னும் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன், சுற்றியும் ஒரு லைட்டாக ஒரு பார்டர் கொடுக்குறேன். ஸோ லேயரில் ஒரு சாலிட் பிளாக். ஸோ இதில் போய்ட்டு ஒரு எலிப்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எலிப்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம்னா ஒரு எலிப்ஸ் ஒன்று வரும். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு இங்கே மாஸ்க் மாதிரி இருக்கும், அது இன்வெர்ட் மாஸ்க்னு கொடுத்தோம்னா ஆப்போசிட்டாக மாறிடும். இப்போ இதில் போய்ட்டு ஃபெதர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஃபெதர் லைட்டாக ஆட் பண்ணிட்டு, ஓகே ஸோ இதோட ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே தட்ஸ் இட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் போய்ட்டு டில்டு கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுவோம். ஸோ ஜீரோ கொடுத்துட்டு ப்ளே பண்ணலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து ஃப்ரேம்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டர்ன்றது, ஆக்சுவலாக அனிமேஷன் எந்த ப்ராப்ளம் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வருது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது. இது வந்து ஆக்சுவலாக 29 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸில் ப்ளே ஆகும். நான் இங்கே போய்ட்டு இங்கே செக் பண்ணிங்கன்னா இங்கே ப்ரிவியில் வந்து 30 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 24 இல்லைனா 24 வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நம்ம 24 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸ் தான் அனிமேஷனே வச்சோம். ஸோ அந்த ஃப்ரேம் பர் செகண்ட் வச்சோம்னா நம்ம கரெக்டாக வரும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாகுது ரைட். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ணிடலாம், வீடியோவாக அவுட் ரெண்டு எடுத்துடலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஃபைனலாக வந்து பேசிக்ஸ். ஓகே.